வணக்கம். இந்த வாரம் தமிழ் சினிமா .com-ல நம்ம பார்க்க போகிற படம் டோரா. மாயா அப்படின்ற படத்தை தொடர்ந்து இன்னொரு ஹாரர் ஃபிலிமில் நயன்தாரா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. தம்பிராமையா நயன்தாராவோட அப்பாவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. படத்துடைய ஆரம்பத்தில் நயன்தாராவோட அத்தையும் மாமாவும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய கால் டாக்ஸி நிறுவனத்தை நடத்தி வராங்க. தம்பிராமையாவுடைய தயவால் நடத்தி வர அந்த கால் டாக்ஸி நிறுவனத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து அவங்க மாமா தம்பிராமையாவை அவமானப்படுத்திடுறாரு. அதனால் சொந்தமாக நம்ம ஒரு கால் டாக்ஸி நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராமையாவும் நயன்தாராவும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அவங்க வாங்குகிற ஒரு பழைய கார் தான் டோரா. வழக்கமாக பேயின்றது ஒரு வீட்லேயோ ஒரு பொம்மையிலையோ இல்லை ஒரு குழந்தை மேலேயோ தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு காரில் இருக்குது. காரில் அமானுஷம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நயன்தாராவும் தம்பிராமையாவும் ஒரு மாந்திரிக பாட்டிக்கிட்டு போய் ஐடியா கேட்குறாங்க. அவங்க சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணியும் அந்த காரில் இருக்கிற அமானுஷம் போகவில்லை. அப்புறம் உச்சக்கட்டமாக நயன்தாரா கண்ணாடியே அந்த கார் ஒரு கொடூரமான ஒரு கொலை செய்யுது. அதுக்கு பார்த்து பதற நம்ம நயன்தாரா அந்த கார்கிட்ட போய் மண்டாடுறாங்க. அதை கேட்டு அந்த காரத்துடைய ஃப்ளாஷ்பேக் சொல்லுது, அந்த காரில் இருக்கிற ஆவி ஒரு நாய். அந்த காரில் இருக்கிற நாயுடைய ஆவியின் நெகிழ்ச்சியான கதையை கேட்டு மனசு உருகுறாங்க நயன்தாரா. ஒரு வழியாக அந்த நாய்க்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த சமயத்தில் காரை நயன்தாரா வச்சுருக்கிறதுனால நயன்தாரா தான் அந்த கொலைகளை பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு பக்கம் துப்பறிஞ்சிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் நயன்தாராவோட உறுதுணையோட அந்த காரில் இருக்கிற ஆவி எப்படி மீதி உள்ள வில்லன்களை பழிவாங்குது அப்படின்றதான் மீதி கதை. படத்தினுடைய வில்லன்கள் பாய் விற்கிறவன் பானிபூரி விற்கிறவன்னு படத்தில் ஒரு வெயிட் இல்லாத கேரக்டர் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இதில் ஒரு பக்கம் இந்த போலீஸோட துப்புரவு ரொம்பவே ஸ்லோவான ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு. ராணும் ரவிடி தான் படத்தில் வர காதுமா கேரக்டரை அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க நயன்தாரா. இந்த படத்தில் நயன்தாராவோட அப்பாவை நடிச்சிருக்க தம்பிராமையா ஒரு சில இடங்களில் காமெடி பண்ணி நயன்தாராவையும் பல இடங்களில் அவர் பண்ணுற காமெடியால் நம்மளையும் கடுப்பேற்றுறாரு. படத்தில் விவேக் மெரினின் இசை கார் அறிமுக சீனுக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். எங்கெல்லாம் த்ரில் இருக்கணுமோ எங்கெல்லாம் ஹாரர் இருக்கணுமோ அந்த இடத்துலலாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தினேஷ் கிருஷ்ணன் ஆரம்பத்தில் சீரியல்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு அளவுக்கு பின்னாடி படத்துடைய பக்கபலமாகவே சினிமோட்டோகிராஃபி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் டோரா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நீலேஷ்.